हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। इनकी नम्बर चैनल ला एन्ना वीडियो पाक्क पोरोम अप्पडिन पाथीना नम्म स्किन टोन नल्ला इंक्रीस पनी तरदुक्काना ओरु अरुमैयान रेमेडी दा इदु। इंद रेमेडिय नींगा प्रिपेयर पनी नींगा उंगा फेस्ल नींगा अप्लाई पण्रप्प कंडिप्पा उंगा स्किन टोन नल्ला इंक्रीस पनी कोडुक्कुरदुक्कु इंद रेमेडी वंदु रोम्बवे हेल्पफुल्ला इरुक्कुम। इदुल ना एन्ना पोरुल सेर्त्तु इंद रेमेडी प्रिपेयर पण्णिरुक्केन, एंद पक्कत्तुल प्रिपेयर पण्णिरुक्केन अप्पडिंगरद वीडियोवा स्किप पण्णाम मुळुसा पार्त्तु तेरिंजुक्कोंगा। அப்பதா இந்த நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். வீடியோவோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதை எப்படி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணனும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிருக்கேன், அதையும் முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ओके फ्रेंड्स, அதுகாண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி प्रिபெயர் பண்ண போறேன், எந்த பக்குவத்துல प्रिபெயர் பண்ண போறேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி प्रिபெயர் பண்ண போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். வாங்க फ्रेंड्स, நம்ம ரெமெடி எப்படி प्रिபெயர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ அதுகாண்டி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எடுக்க கூடியது இங்க பாருங்க, உருளைக்கிழங்கு தான் फ्रेंड्स நான் எடுத்துக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நம்ம ஃபேஸ்ல நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வரப்ப நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், கருமை நிறம், இந்த மணிக்கு இருக்கக்கூடிய பிராப்ளங்களை நீக்கி நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றப்ப நமக்கு ஸ்கின் டோனை இன்கிரீஸ் பண்ணி தரது மட்டும் இல்லாம முகத்துல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அழுக்குகளை நீக்கி கொடுக்கிறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா, நம்ம ரெமெடியில நான் வந்து உருளைக்கிழங்கையும் ஒரு ஹைலைட்டான பொருளா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த உருளைக்கிழங்கை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே பாருங்க என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சிவப்பு சந்தன பொடி வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த சிவப்பு சந்தன பொடியை நம்ம வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஸ்கின்னை நல்லா கலரா மாத்தி கொடுக்கறதுக்கும் இந்த சிவப்பு சந்தன பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா, நம்ம ரெமெடியில நான் வந்து சிவப்பு சந்தன பொடியவும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு பொருட்கள் தான், இது கூட இன்னும் பொருட்கள் சேர்க்கணும், அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா, பாத்தீங்கன்னா ஒரு கட்டிங் போர்டு எடுத்து வச்சு நம்ம அந்த உருளைக்கிழங்கு எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு மட்டும் நமக்கு போதுமான அளவு தான். பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துட்டு அந்த தோலெல்லாம் கட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் தோலெல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா தோலை கட் பண்ணி விட்டாச்சு. இத இப்ப வந்து பொடி பொடி பீசஸா கட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து இப்ப நம்ம சேர்த்துக்க போறோம். பாத்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இதை இப்படியே எடுத்து நம்ம கிளீனான ஒரு மிக்ஸி ஜார்ல இப்ப சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து அதுல அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு ஃபைன் பேஸ்டா இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். இங்க பாருங்களேன், இன்னும் ஒரு அருமையான பக்குவத்துல நல்லா அரைப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்ப இதை ஃபில்டர் பண்ணி நம்ம தந்து ஜூஸ் ப்ரிப்பரேஷன்ல எடுக்க போறோம். அதனால இதை கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கட்டியான பதத்துல நம்ம வந்து ஒரு வடிகட்டி மூலியமா நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த ஜூஸ் ஃபார்மேஷன் வந்து நம்ம எடுக்க போறோம். நல்லா கட்டியான பதத்துக்கு நமக்கு உருளைக்கிழங்கோட அந்த சாறு வந்து கிடைச்சிருக்கும்.
பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கட்டியான பதுக்கு அந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிவப்பு சந்தன பொடி கூட, இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மொதல் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அப்படியே சேர்த்து சிவப்பு சந்தன பொடியை கிண்டி விட ஆரம்பிங்க. நல்லா அது ஒரு அருமையான பக்குவத்துக்கு மிக்ஸ் ஆகி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக, மொத்தமாக சேர்க்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியான பதத்துக்கு, ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாறு கூட நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த சிவப்பு சந்தன பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அருமையான பக்குவத்துக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க என்ன பொருள் சேர்க்க போறேன் அப்படின்னா, நல்லா ஒரு லெமன் நல்லா புழிஞ்சி நான் வந்து கட்டியா சார் பக்கத்துல லெமன் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த லெமன் ஜூஸை தான் நம்ம வந்து இது கூட சேர்க்க போகிறோம். இதை இது கூட சேர்த்து நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம சாரி ஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் வந்து நம்ம சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது இன்னும் ஒரு 2 விதமான பொருட்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க கிளிசரின் தான் நான் சேர்க்க போகிறேன். இந்த கிளிசரினை நம்ம இது கூட சேர்த்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கிளிசரின் வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெமடியில் நான் வந்து கிளிசரினையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 4 சொட்டு இருக்கிற மணிக்கு நம்ம கிளிசரினை வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கிளிசரினை நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மணிக்கு ஒரு பைன் பேதா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா நமக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடிய பதத்துக்கு ஷைனிங்கான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்க்கக்கூடியது இங்கே பாருங்க பேபி ஆயில் தான் சேர்க்க போகிறோம். இந்த பேபி ஆயிலை நம்ம இது கூட சேர்க்குறப்ப நம்ம ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக பேபி ஸ்கின் மணிக்கு நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த பேபி ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நான் பேபி ஆயிலையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க ஒரு அதுவும் கிளிசரின் எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு பேபி ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா லிக்யூட் ஃபார்மில் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய அருமையான பதத்துக்கு இந்த ரெமடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊற விடணும். 1/2 ஹவர் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேராக மாற்றி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது ஏன்னா லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்குது, அப்படியே ஃபேஸ் முழுக்க அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சோம் நீங்கள் உங்கள் முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன அந்த அருமையான ரிசல்ட் வந்து கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்லிக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். 1 மந்த்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமடி வந்து ஒரு ஹைலைட்டான பொருளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.